பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, சத்துமாவை வச்சு ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். சத்துமாவெலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அப்படியே கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சத்துமாவு, அதில் என்னென்ன இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ரெண்டு ஏலக்காய், ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துக்கலாம், நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒட்டிக்கோங்க. அது கூடவே ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மாவில் வந்து அரைச்ச ஏலக்காவும் தேங்காயும் போட்டாச்சு, அரை ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு, அரை கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன், அரை கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய பால் வேண்டாம். இப்போ பாருங்கள், இது வந்து பிசைஞ்சாச்சு. ஒரு இட்லி குண்டான் எடுத்து தண்ணி ஊற்றி அது மேலே தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருங்க. இப்போ கொழுக்கட்டை எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு. இதை வந்து இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இந்த சத்து மாவுலேயே வந்து இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அதில் கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் வச்சு ஒரு 5 to 10 minutes வெந்ததுன்னா போதும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுட சுட சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எனக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.